தி ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பொது மன்னிப்பு வழங்கும் செயல்முறை அனைவரும் முறையாக பின்பற்ற வேண்டும். குற்றம் செய்தவருக்கு பொது மன்னிப்பு வழங்குவதை உட்படுத்திய எவ்வித செயல்முறையையும் அனைத்து தரப்பினரும் முறையாக பின்பற்ற வேண்டும். ஏனெனில் பொது மன்னிப்பை உட்படுத்திய எந்த ஒரு வழக்கிற்கும் குறிப்பிட்ட செயல்முறை உள்ளதாக தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபாசில் தெரிவித்தார். பொதுவாக பொது மன்னிப்பு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வழக்கிற்கும் ஒரு செயல்முறை உள்ளது. நாங்கள் அந்த செயல்முறையை பின்பற்றுகிறோம். அதை தவிர்த்து சம்பந்தப்பட்ட செயல்பாட்டிற்கே முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அதற்கு தான் முன்னுரிமை என்றார் அவர். 2028 ஆகஸ்ட் வரை எஞ்சிய சிறை தண்டனையை அனுபவித்து வரும் முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜிப் ரசாக்கை விடுவிக்கும் ஒரு தீர்மானத்தை அண்மையில் நடைபெற்ற 2024 அம்னோ பொதுப்பேரவையில் பேராளர்கள் முன்வைத்தனர். முன்னதாக அவர் கோலாலம்பூர் பசாரில் உள்ள ஸ்ரீ பந்தாய் தேசிய இடைநிலைப் பள்ளியில் 2024 தேசிய மாத கொண்டாட்டத்தை முன்னிட்டு மாணவர்கள் உடனான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். தலைவர்களின் 25th கூட்டம் மலேசியா புரூனை உறவை மேம்படுத்தும். இஸ்தானா நூருல் இமானில் நடைபெற்ற மலேசியா மற்றும் புரூனை தலைவர்களின் 25th கூட்டம் அவ்விரு நாடுகளுக்கு இடையிலான உறவை மேம்படுத்த வழிவகுத்தது. மலேசியாவிற்கும் புரூனைக்கும் இடையிலான நல்லுறவை தொடர முயற்சியிலும் நிலை நிறுத்துவதிலும் முந்தைய தலைவர்களின் பங்களிப்பை அரசாங்கம் மறுக்க முடியாது என்று பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். எனினும் இந்த கூட்டுறவை தொடருவதில் மலேசியாவிற்கும் புரூனைக்கும் இடையிலான உறவு அவ்விரு நாடுகளுக்கு மேலும் ஆக்கப்பூர்வமான தாக்கத்தை அளிப்பதை உறுதி செய்ய அரசாங்கத்திற்கு வெவ்வேறு அணுகுமுறைகள் இருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். அரசு சார்ந்த நிறுவனங்கள், அரசாங்கம் மற்றும் தனியார் துறை மூலம் ஆற்றல் மாற்றம், இலக்கவியல், மின்னியல், உபரி பாக தயாரிப்பு ஆகிய புதிய துறையில் பயிற்சிகள் வழங்கப்படும். எனவே இந்த துறைகளில் புரூனேயை சேர்ந்த இளைஞர்களின் பங்களிப்பை உறுதி செய்ய நாம் ஒத்துழைப்பு வழங்குவோம் என்று பிரதமர் கூறினார். முன்னதாக புரூனே சுல்தான் சுல்தான் ஹசனால் போல்கியாவுடன் பிரதமர் சந்திப்பு நடத்தினார். சுற்றுலா, கல்வி, முதலீடு, இலக்கியம், தொழில்நுட்பம் மற்றும் இராணுவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்க மலேசியாவும் புரூனேயும் ஒப்புக்கொண்டதாக அன்வார் கூறினார். வோல்ஸ்பர்க் அணியை வீழ்த்தியது பயர்ன் முனிக். பண்டஸ்லீகா கிண்ண கார்பந்து போட்டியில் நடைபெற்ற ஆட்டத்தில் பயர்ன் முனிக் 3-2 என்ற கோல்களில் வோல்ஸ்பர்க் அணியை தோற்கடித்தது. ஆட்டம் தொடங்கிய 19th நிமிடத்தில் பயர்ன் முனிக் முதல் கோலை அடித்து முன்னணி வகிக்க தொடங்கியது. இருப்பினும் பெனால்டி வாய்ப்பின் மூலம் வோல்ஸ்பர்க் அணி ஆட்டத்தை சமப்படுத்தியது. 2nd ஆட்டத்தின் 55th நிமிடத்தில் வோல்ஸ்பர்க் மேலும் ஒரு கோலை அடித்து பயர்ன் முனிக் பின்னுக்கு தள்ளியது. அதன் பின்னர் திறமையான ஆட்டத்தை வெளிப்படுத்தி பயர்ன் முனிக் 2nd கோல்களை அடித்து இவ்வாட்டத்தை தனக்கு சாதகமாக்கி கொண்டது. இந்த வெற்றியின் மூலம் 3 பண்டஸ்லீகா புள்ளி பட்டியலில் பயர்ன் முனிக் 5th இடத்தில் உள்ளது. 3 மகளுக்கு போதைப் பொருள், பெற்றோர்கள் மீது குற்றச்சாட்டு. கடந்த வாரம் தமது 3 மகளை அலட்சியப்படுத்தி போதைப் பொருள் வழங்கியதாக திருமணமான தம்பதியர் மீது நேற்று கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. கடந்த ஆகஸ்ட் 19th காலை சுமார் 11 அளவில் கெபுங் ஜாலன் குவாங் பெர்தாமில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் 26 தொழிலதிபர் மற்றும் 21 அவரின் மனைவி இக்குற்றத்தை புரிந்ததாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 2001 குழந்தை சட்டம் பிரிவு 31 உட்பிரிவு 1A மற்றும் குற்றவியல் சட்டம் பிரிவு 34 கீழ் இவ்வழக்கு விசாரிக்கப்படுவதால் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 50,000 ரிங்கிட் வரை அபராதம் அல்லது 20 வரை சிறை தண்டனை அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம். நீதிபதி இஸ்ராலிசாம் சனுசி அத்தம்பதியருக்கு தலா 1 8,000 ரிங்கிட்டிற்கு ஜாமீன் வழங்க அனுமதித்து மாதத்திற்கு ஒரு முறை அருகில் உள்ள போலீஸ் நிலையத்தில் கையெழுத்திடும்படி உத்தரவிட்டார். தேசிய தின கொண்டாட்டத்தின் தயார் நிலை பணிகள் குறித்து மாமன்னரின் ஒப்புதல் பெறப்படும். வரும் ஆகஸ்ட் 31 புத்திரஜெயா சதுக்கத்தில் நடைபெறவிருக்கும் 2024 தேசிய தின கொண்டாட்டத்தின் தயார் நிலை பணிகள் குறித்து மாட்சிமை தங்கிய மாமன்னரின் ஒப்புதல் பெறப்படவிருக்கிறது. இதன் தொடர்பில் நமது அமைச்சின் தலைமை செயலாளர் டாக்டர் முகமது ஃபௌசி முகமது இசாவுடன்
தாம் இன்று மாமன்னரை சந்திக்கவிருப்பதாக தொடர்பு அமைச்சர் ஃபாமி பர்சில் தெரிவித்தார். நானும் KSU-யும் மாட்சிமை தங்கிய மாமன்னரை சந்தித்து தேசிய தின கொண்டாட்டத்தின் தயார் நிலை பணிகள் குறித்து தெரிவிக்கவிருக்கிறோம். நாங்கள் நிகழ்ச்சி நிரல் பற்றிய தகவல் மட்டும் இன்றி தாசிக் புத்ரஜயா முழுவதிலும் இயங்கும் இலவச வாட்டர் டாக்ஸி சேவை போன்ற பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய பொது போக்குவரத்து குறித்தும் தெரிவிக்கப்படும் என்று அவர் கூறினார். மாமன்னரிடம் தெரிவிக்கப்படும் தகவல்கள் மற்றும் அம்சங்களில் தேசிய தின கொண்டாட்டத்திற்கு பொதுமக்கள் வருகை புரிவதற்கு எளிதாக பயன்படுத்தப்படக்கூடிய பொது போக்குவரத்து குறித்தும் அடங்கும் என்று ஃபாமி கூறினார். சமூக ஊடகங்களை தவறாக பயன்படுத்துபவர்களுக்கு எதிரான சில செக்ஷன்கள். சிறியோர் தொடங்கி பெரியோர் வரை உலகம் மக்கள் வாழ்க்கையில் சமூக ஊடகங்களின் பயன்பாடு தற்போது பிரதானமாகியுள்ளது. ஆனால் அவற்றை தவறாக பயன்படுத்தும் போது சட்ட ரீதியிலான எதிரொலியை எதிர்கொண்டே ஆக வேண்டிய சூழலும் இங்கு மறுப்பதற்கு இல்லை. உலக நாடுகளில் இது தொடர்பிலான சட்டங்கள் திருத்தப்பட்டும் இயற்றப்பட்டும் வருகின்றன. இந்நிலையில் மலேசியாவின் சட்டம் 588 அல்லது 1998 ஆண்டு தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டத்தின் கீழ் உள்ள சமூக ஊடகங்களை தவறாக பயன்படுத்துபவர்களுக்கு எதிரான சில செக்ஷன்ஸ்கள் குறித்து தெரிந்து கொள்வோம். நல்ல கருத்துக்கள், நிபுணர்களால் பல துறைகளிலான விளக்கங்கள், வர்த்தகம் போன்ற இன்னும் பல நேர்மறை அம்சங்கள் கொண்ட உள்ளடக்கங்களை பகிர்வதற்கே சமூக ஊடகங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். மாறாக போலி, ஆபாசம், அச்சுறுத்தல் போன்ற எதிர்மறை அம்சங்களிலான வார்த்தைகளை பயன்படுத்தி ஒருவர் கருத்து பதிவேற்றும் போது அதிலும் குறிப்பாக பதிவேற்றப்படும் கருத்து தனிநபரையோ அல்லது குறிப்பிட்ட ஒரு சமூகத்தையோ பாதிக்கும் போது சட்ட சிக்கல் எழுவதாக கூறுகின்றார் வழக்கறிஞர் தினேஷ் முதல். பால்சு, ஜெலிக், மெகன்காம், சம்பாங் போன்ற கூறுகளை உட்புகுத்தி பதிவேற்றம் செய்தால் செக்ஷன் 233 கீழ் குற்றம் சாட்ட வாய்ப்பு அதிகமாக உள்ளது என்றார் அவர். இதுபோன்ற குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் ஓராண்டு சிறை அல்லது அதிகபட்சம் 50,000 ரிங்கிட் வரையிலான அபராதத்தை விதிக்க வகை செய்யும் செக்ஷன் 233 கீழ் தண்டனை விதிக்க முடியும் என்று தினேஷ் தெரிவித்தார். 96 மணி நேரங்கள் இடைவிடாது முடித்திருத்தம் செய்து மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம் பெற்றனர். B40 பிரிவை சேர்ந்த இந்திய இளைஞர்களுக்கு தொழிற்கல்வி உட்பட அவர்களுக்கான வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு பல்வேறு அமைப்புகள் முயற்சித்து வருகின்றன. அவ்வகையில் இன்றைய இளைஞர்கள் முடித்திருத்தும் துறையில் தங்களின் திறனை வளர்த்துக் கொள்வதோடு அவர்களுக்கு சிறந்த எதிர்காலத்தையும் உருவாக்கி கொடுக்கும் வகையில் 5 நாட்களுக்கு இடைவிடாது இலவசமாக முடித்திருத்தும் நிகழ்ச்சி ஒன்று நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கடந்த 22ஆம் தேதி தொடங்கி நேற்று வரை 96 மணி நேரங்கள் இடைவிடாது இலவசமாக முடித்திருத்தும் இந்நிகழ்ச்சி 3வது முறையாக மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது. மாயக்கா 10 தொகுதியின் இளைஞர் மற்றும் புத்ரா பிரிவின் ஒத்துழைப்புடன் 2,000 பேருக்கு முடித்திருத்தம் செய்வதை இலக்காக கொண்டு நடத்தப்பட்ட இந்த திட்டத்தில் 2,030 பேருக்கு முடித்திருத்தம் செய்து இச்சாதனையை படைத்தது த ஸ்கில்ஸ் அகாடமி. சாதனையை கடந்து இம்முடித்திருத்தும் பணியில் ஈடுபட்ட B40 பிரிவை சேர்ந்த 21 பயிற்சி பெற்ற இளைஞர்களுக்கு இது ஒரு அங்கீகாரமாக அமையும் என்று மாயக்கா கல்விக்குழு தலைவர் டாக்டர் நெல்சன் ரெங்கநாதன் கூறினாா்.